சீதாராம் திருப்பி தசரதர் கவலைப்பட்டார்னு சொன்னேன் இல்லையா, அவர் எதுக்காக கவலைப்பட்டார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ தசரதருக்கு நம்ம பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாலே இப்ப எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, எங்கேருந்து பொண்ணை தேடுவேன் சொல்லி அவர் கவலை வந்துருக்கான். நாலு பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம். இது மாதிரி ஆசைப்பட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கிற நேரத்துல அங்கேருந்து யாரோ வந்தாலாம். இவரை பார்த்த உடனே அந்த கோட்டை காவலாலேயே நடுங்குறாராம். வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாராம். தலை தெரிக்க ஓடி போய் நம்ம தசரத மகாராஜா கிட்ட கையை கூப்பி நின்றுட்டு விஸ்வாமித்ரர் வந்துட்டார், விஸ்வாமித்ரர் வந்துட்டார் அப்படிங்கிறாராம். விஸ்வாமித்ரர் வந்துட்டாரா அப்படின்னு தசரதர் வந்து கம்பீரமா அங்க சிம்மாசனத்துல உட்காந்துருந்து கேட்கலையாம். அவர் அதை விட தலை திரிச்சு ஓடுறாராம். ஜலம் எடுத்துட்டு வாங்கோ, தண்ணி எடுத்துட்டு வாங்கோ, தண்ணி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாராம் விஸ்வாமித்ரரை அழைக்கிறதுக்கு. ஓடி போய் அவருக்கு தண்ணி கொடுத்து காலம்பி விட்டு கையாலம்பி விட்டு உள்ள அழைச்சின்னு வந்து ஆசனத்துல உட்காத்தி வச்சு கையை கூப்பி நின்றுண்டு தசரதர் சொன்னாராம், ஏ விஸ்வாமித்ரரே, நீங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வறண்ட பூமிக்கு மழை பிஞ்சா மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வறண்ட பூமி இருந்ததுன்னா அதுல மழை பிஞ்சா எப்படி இருக்கும், நம்ம தான் பார்த்தோமே அங்க தேசத்துல ரிஷிசிங்கர் வந்தபோது என்ன ஆச்சுன்னு, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா வந்து குயிச்சு ஆரவாரமா வந்து சந்தோஷப்பட்டா, அதே மாதிரி இங்க விஸ்வாமித்ரர் வந்தது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இப்போ சாதாரணமா நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அப்படின்னா என்ன கேட்போம், ஏய் சம்மர் ஹாலிடேஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க, பாட்டி வீட்டுக்கு போனீங்களா, தாத்தா வீட்டுக்கு போனீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்போம்ல. அது மாதிரி இந்த விஸ்வாமித்ரர் வந்து இப்போ தசரதரை பார்த்து கேட்கிறார், என்ன கேட்பார் அப்படின்னு பார்க்கலாமா. நீங்க வந்து உங்களோட குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டிய கடமைகள்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட சுவாமிக்கெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அபிஷேகங்கள் ஆராதனை இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா, மனுஷாளுக்கு உங்களோட பிரஜைகளை பார்த்துக்க வேண்டிய கடமையை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட மினிஸ்டர்ஸ் எல்லாம் நன்னா இருக்காளா, வசிஷ்டரும் வாமதேவரையும் ஒழுங்கா பாத்துக்கலா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். எல்லாம் நன்னாயின் இருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம், சரி அப்போ சத்தியமும் தர்மமும் உங்க நாட்டுல ஒழுங்கா இருக்கா அப்படின்னால எல்லாம் நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இப்படிதான் வந்து ஒரு ராஜாவை பார்த்தா ஒரு ரிஷி விசாரிப்பாராம். அப்போ அதுக்கு அந்த பதில் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க சொல்லுங்க விஸ்வாமித்ரரே, நீங்க எந்த என்ன காரியமா இங்க வந்திருக்கேன், நீங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், நீங்க எதை கேட்டாலும் அதை கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னலாம். அவர் வந்து நான் இதுக்காக வந்திருக்கேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு முன்னாடி தசரதர் என்ன சொன்னார், நீங்க வந்து எந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்களோ அதை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்கோ அப்படின்னாராம். அந்த மாதிரி தசரதர் பேசின உடனே விஸ்வாமித்ரருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரகுகுலத்துல வந்திருக்கேங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு பிரமாணம், இதை விட எவ்வளவு நல்லா இதை விட தர்மம் பண்றதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இக்ஷ்வாக்கு குலத்தை ரகுகுலம் அப்படின்னு சொல்லுவா, ரகுவம்சம் அப்படின்னு சொல்லுவா. அதனால வந்து இது மாதிரி விஸ்வாமித்ரர் சொன்னதுக்கு அப்புறம் விஸ்வாமித்ரர் வந்து ரொம்ப சந்தோஷமாயி உன்னோட குலத்துக்கு தகுந்தா போல நீ பேசியிருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு அடுத்தது சொன்னாராம், நான் வந்து ஒரு பெரிய யஜ்யம் பண்றேன், அந்த யஜ்யத்தை வந்து முடிக்கிற நேரத்துல என்ன ஆயிடுறதுன்னா, ரெண்டு ராட்சசன்கள், ரொம்ப பவர்ஃபுல்லான ராட்சசர்கள், மாரீச்சன் சுபாகு அப்படின்ற ரெண்டு ராட்சசர்கள் வந்து அந்த யாக குண்டத்துல ரத்தமும் மாம்சமும் கொண்டு வந்து போடுறான். ஒரு சாதாரணமா ஒரு யாகம் பண்றான்னா அந்த இடத்த வந்து எப்படி சுத்தமா வச்சுக்கணும், அதுல வந்து பக்கத்துல வந்து நம்ம சாதாரணமா சமைச்சதையே அதெல்லாம் எடுத்துன்னு வரமாட்டோம், அப்படி இருக்கிறச்சே எப்படி வந்து ரத்தமும் மாம்சமும் அங்க எடுத்துன்னு வரலாம், நமக்கே பார்த்தா அருவறுப்பா இருக்கும்ல, நம்ம எப்படி வந்து இது பெருங்க இதெல்லாம் பாக்குறதுன்னு தோணுமே, அப்ப யாகம் பண்ற இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், அதை வேணும்ட்டே அசுத்தப்படுத்தணும்னு இந்த ரெண்டு ராட்சசாலும் இது மாதிரி பண்றாலாம். இந்த ரெண்டு ராட்சசால அழிக்கிறதுக்கு உங்க புள்ள ராமனை அனுப்புங்கோ என்னோட, இந்த ராமனை விட்டா வேற யாராலையும் இந்த காரியத்தை பண்ண முடியாதுன்னாலாம். தசரதருக்கு ஒண்ணுமே புரியல, என்னது ராட்சசர் அழிக்கிறதுக்கு ராமன் அனுப்பணுமா அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல, அவன் யுத்தம் பண்றதுக்கே கேப்பபிள் இல்லை, ஆத்துல நல்லா சமத்தை சாப்பிட்டுட்டு நான் ராத்திரியான தூங்கிடுவான், அப்படி ஒரு குழந்தைய இந்த ராட்சசர்களோட வந்து எப்படி யுத்தம் பண்ணுவான், 12 16 வயசு
ராத்திரியெல்லாம் தூங்குற குழந்தை இந்த ராட்சசர்களோ நிஷாச்சரான்னு பேரு. நிஷாச்சரானா என்ன, ராத்திரியில வந்து சஞ்சாரம் பண்றவாவா, ராத்திரியில வந்து இங்கேயும் அங்கேயும் போய் அப்பதான் அவளுக்கு எனர்ஜி வருமா. பகல் நேரம் எல்லாம் தூங்கிட்டோம், ராத்திரி எல்லாத்துலயும் வந்து போய் அமக்கலம் பண்ணக்கூடியவாதான் ராட்சசா. இப்ப நம்மள எவ்வளவு பேர் நிஷாச்சரான்னு எனக்கு தெரியாது, பட் நிஷாச்சரானா ராட்சசா அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்போ இந்த ராட்சசா எல்லாம் வந்து இந்த மாரீச்சனும் சுபாவும் இப்படியெல்லாம் பண்ணுவா, இதுல வந்து நான் ராமன் அனுப்பிடுமா, இதுனும் ராமனியா, என் குழந்தை ராமனியா, எதுக்கு ராமனை போய் கேட்கிறேன், நான் தான் இருக்கேனே, என்கிட்ட எவ்வளோ பெரிய சேனை இருக்கு தெரியுமா, அவ்வளோ பெரிய சேனையும் எடுத்துட்டு நான் வரேன், நான் வந்து உங்களோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்றேன், அந்த ராட்சசா எல்லாரையும் நானே யுத்தம் பண்றேன், என்னோட ஆர்மியோட சேர்ந்து யுத்தம் பண்றேன், நீங்க ராமனை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்போ வந்து இல்ல இல்ல நீங்க ராமனை தான் அனுப்பணும்னு போது ஒரு செகண்ட் இந்த தசரதர் உட்கார்ந்தாராம். அவர் மனசுல நினைச்சலாம், மாரீச்சன் எவ்வளோ பவர்ஃபுல், இந்த சுபாகு எவ்வளோ பவர்ஃபுல், ராமன் கிட்ட வந்தா என்ன ஆகும், ராமனுக்கு குட்டி குழந்தையாச்சே ராமன் அப்படின்னு தோணிதான். இத்த நேரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சவர் இப்போ இந்த மாரீச்சன் சுபாகு பேரை சொன்னோடனே அவர் குட்டி குழந்தை ஆயிட்டார் அப்படின்னு நினைச்சிருந்து ஷீன்னு டம்னு கீழே விழுந்துட்டாராம். அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். உடனே அவரை தாங்கி பிடிச்சு அவரை வந்து கொண்டு போய் படுக்க வச்சு அவருக்கு வந்து மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறாரா, இந்த விஸ்வாமித்ரர் இன்னும் குண்டுக்கள் மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்காராம். உட்காந்துட்டு இருந்தா இந்த தசரதர் வந்து, நான் வரேனே, நீ ராமன் வேணாமே பிளீஸ், எவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கான், இந்த ராமன் நான் எனக்கு எவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் பிறந்திருக்கான், தவம் பண்ணினா லிட்ரலா தவம் பண்ணி பிறந்த குழந்தை இந்த பையன், இவனை போய் கேட்காதீங்க, நான் வரேன் அப்படின்னு அடிச்சுக்கிறாராம். அப்போ இல்லவே இல்லை, இந்த மாரீச்சனையும் சுபாகுவையும் ராமனால மட்டும்தான் அழிக்க முடியும், நான் வேணும்னா அவளை ஈஸியா சபிச்சிடுவேன், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனா நான் வந்து அந்த யாகம் பண்ற நேரத்துல எனக்குன்னு சில விரதங்கள் இருக்கு, அந்த அதுல ஒரு விரதம் இது பெண்ண சபிக்க கூடாதுங்கிறது இருக்கு, நான் எப்படி அவளை சபிக்க முடியும், என்னால அந்த நேரத்துல என்னோட யாகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியலன்னு தானே நான் ராமனை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொன்னாராம், நீங்க ராமனை தைரியமா அனுப்புங்கோ, நான் ராமனுக்கு நிறைய நல்லதை சொல்லி கொடுக்குறேன், ராமனை நான் நல்லா ப்ரொடெக்ட் பண்றேன், பத்தே பத்து நாள் உங்க ராமன் உங்க கூட இருப்பான், அந்த 10 நாளைக்கு மட்டும் நீங்க அனுப்புங்கோ, நீங்க கவலைப்படாதீங்க, ராமனோட ப்ரொடெக்ஷனுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறாரா. இவர் தசரதனா கீழே விழுந்து புரண்டு சில குழந்தை எல்லாம் இந்த மால்ல எல்லாம் அழுமே, எனக்கு இப்பவே சாக்லேட் வேணும், எனக்கு இப்பவே வந்து சூயிங்கம் வேணும் அப்படின்னு கைகாலெல்லாம் உதச்சு அழுவுல, அது மாதிரி அழறாராம் விழுந்து புரண்டு, என் ராமனை மட்டும் கேட்காதீங்க ஒண்ணு. விஸ்வாமித்திரருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு பொறுமையே இல்லையா. அவர் சொன்னாரா, ஓகே உங்க வார்த்தையை நீங்க வந்து சத்தியமா ஆக்கலைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, நல்லா இருங்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி விடுக்குன்னு எழுந்துறோம். அவர் எழுந்த உடனே பூமியே டிபு 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 ஆடுறதான். ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படியே ட்ரெமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது, அப்படி இருந்ததான் அந்த இடம். அப்போ அங்க வசிஷ்டர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி காமா உட்கார்ந்துட்டு இருந்து, தசரதா நீங்க பண்றது தப்பு, நீங்க வாக்கு கொடுத்துட்டேன், உங்க வாக்கு நீங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். தசரதர் இப்போ வசிஷ்டரை பார்த்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், விஸ்வாமித்திரருக்கு தெரியாத அஸ்திரங்கள் கிடையாது, விஸ்வாமித்திரருக்கு தெரியாத சஸ்திரங்கள் கிடையாது, அவருக்கு 100 அஸ்திரங்கள் தெரியும், அவருக்கு வேணும்னா அவரால் புதுசு அஸ்திரங்கள் கூட கிரியேட் பண்ண முடியும், இந்த 100 அஸ்திரங்களையும் அவர் வந்து தபஸ் பண்ணி சிவன் கிட்டேந்து பெற்றிருந்தார், அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ராஜாவா இருந்தவர் அவர், அவரால் முடியாததே கிடையாது, இந்த உலகத்தையே அவரால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், உங்க ஒரு புள்ள இல்லை இந்த உலகத்தையே அவரால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அவர் வந்து உங்க புள்ளைய கேட்டுக்காருனா உங்க புள்ள வந்து ரொம்ப லக்கின்னு அர்த்தம், இதை தெரிஞ்சுட்டு உங்க புள்ளைய அனுப்புங்கோ அப்படின்னு வசிஷ்டர் அட்வைஸ் பண்ணாராம். அப்புறம் வசிஷ்டர் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தசரதர் ஓட மைண்டு காமாச்சான். அவர் சொன்னாராம், உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி, நீங்க வந்து இப்படி சொல்றேன்னா உங்களுக்கு தெரியும் ராமன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ராஜ்யத்துக்குன்னு, நீங்க சொல்றேன்னா கண்டிப்பா ஏதோ நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தசரதர் வந்து ராமனை கூப்பிட்டு ஆரம்பிச்சாராம். ராமன் உடனே அங்கேருந்து வந்து லக்ஷ்மணரையும் சேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லி வசிஷ்டர் சொல்ல ராமரையும் லக்ஷ்மணரையும் கூப்பிட்டு அமிச்சாலாம். அப்போ அவ வந்த உடனே, இது மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு டியூட்டி இருக்கு, நீங்க விஸ்வாமித்திரரோட கூட போகணும், அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும்
அப்படின்னு சொல்லி அவர் ஒரு யாகம் பண்றாராம். அந்த யாகத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். சரின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் போய் அவ அம்மாக்கள் கிட்ட சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் போய் தன்னோட குரு கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வந்து அவ அப்பா கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினாலாம். நம்ம ஆத்துல வந்து இது வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம்னா எப்பவுமே வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறது ஒரு ரிச்சுவல், இது ஒரு வழக்கம். ஸோ அதை வந்து இங்க ராமர் காட்டியிருக்கார். இதெல்லாம் வந்து எங்க வீட்டுல மட்டும் இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது நம்மளோட ஜென்ரேஷன் 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 ராமர் எப்போ இருந்தார், திஸ் இஸ் சோ லாங் பேக் இன் ஹிஸ்டரி தட் நோபடி நோஸ் ஹவு லாங் அகோ. லிட்ரலா அதுதான் இது. அப்போலேருந்து இப்ப வரைக்கும் நம்ம இது மாதிரி சொல்லிட்டு கிளம்புறதுங்கிறது வழக்கம். இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் இருக்கும். இப்ப கொரோனா வைரஸ் வந்து நம்ம கை கால அலம்பிக்க ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் இன் டைம்ல நம்மளாம் இது பண்ண ஆரம்பிப்போம். When the world gets to know what it is, or we can be wise enough to follow these rituals just by listening to our elders. So, moving forward. அப்புறம் என்னாச்சா, இவா மூணு பேரும் கிளம்புறத பார்த்தா இப்போ வெள்ள கிளம்பறச்சு அப்படி கூலா ஒரு ப்ரீஸ் அடிச்சுதான் இவா மேல. ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரீஸ் அடிச்சு, ஒரு ஷவர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் விழுந்துதான் அந்த மரத்திலேருந்துலாம். இது வந்து தேவர்கள் கொட்டினா அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மாதிரி ஒரு விஷயத்துல அது மாதிரி கிளம்பின போது என்னாச்சா, இவா மூணு பேரும் நடக்கிறத பார்த்தா ஒரு த்ரீ ஹெட்டட் சர்பென்ட், ஒரு பாம்புக்கு மூணு தலை இருந்ததுன்னா அந்த மூணு தலையும் சேர்ந்து அப்படி மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்ல, அது மாதிரி இருந்ததா இவா மூணு பேரும் நடக்கிறது. இப்படியெல்லாம் வந்து பார்த்து இந்த மக்கள்லாம் ரசிச்சாலாம். குடுகுடு குடுகுடுன்னு விஸ்வாமித்ர நடந்தாலும் ராமரும் லக்ஷ்மணரும் அவரோட கூட பின்னாடியே குடுகுடு குடுகுடுன்னு நடந்து நேரா ரெண்டு பேரும் ஒரு ஒரு சைடுல நடந்து போயிட்டே இருந்தாலும் நேரா சரயு நதி கரைக்கு வந்தாலாம். அன்னைக்கு சரயு நதி கரைக்கு வந்த உடனே விஸ்வாமித்ர சொன்னாலாம், டைம் ஆயிடுத்துறாமா, சன் செட் ஆகிறது, சந்தியாவந்தனம் பண்ணிடுங்கோ அப்படின்னலாம். இது என்ன சந்தியாவந்தனம் அப்படின்னா சாயம் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு அது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாலாம், விஸ்வாமித்ர அனுஷ்டானம் அப்படின்னு பேருது, அதாவது டெய்லி பண்ண வேண்டிய ஒரு டியூட்டி. ஸோ இந்த டியூட்டியை முடிச்ச உடனே இந்த டியூட்டி முடிச்சுட்டு வா அப்படின்னாலாம் ராமரும் லக்ஷ்மணும் முடிச்சுட்டு வந்தாலாம். ராமரை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு ரெண்டு மந்திரங்கள் சொல்லித்தரேன், இதை நல்லா உன் மனசுல வாங்கிக்கோ அப்படின்னாலாம். சரின்னு ராமர் வாங்கியிருந்தாராம். இந்த ரெண்டு மந்திரங்களுக்கும் பலா அதிபலா அப்படின்னு பேரா. ஒரு மந்திரம் என்ன பண்ணுவான், பசி அதுக்கப்புறம் தாகம் இதெல்லாம் வந்து இல்லாம போயிடுமா இதை சொன்னா. இன்னொன்னு ஒரு மந்திரம் என்ன பண்ணுமா, தூக்கம் டயர்ட்னஸ் ஜுரம் இதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்குமா. நான் வந்து எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா கூட என்னோட எனிமையால என்ன அட்டாக் பண்ண முடியாது, அது மாதிரியெல்லாம் வந்து பவர் இருக்கிற இந்த ரெண்டு மந்திரத்தையும் வந்து ராமருக்கு சொல்லி கொடுத்தாலாம். ராமர் அவரோட டேர்ன்ல வந்து லக்ஷ்மணருக்கு சொல்லி கொடுத்தார். இந்த மூணு ரெண்டு பேரும் வந்து அழகா இந்த ரெண்டு மந்திரத்தையும் கத்துண்டு அன்னைக்கு நைட்டு சரயு நதி கரையில ராஜகுமாரர்கள் தரையில படுத்துண்டு தூங்கினா. விஸ்வாமித்ரர் அந்த ராத்திரி உட்காந்து அவர் பாட்டு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு குழந்தைகளையும் கார்ட் பண்ணினும் கண்டிருந்தார். அடுத்த நாள் காலம்புற விஸ்வாமித்ரர் ராமரை எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு சொன்னார். இது வந்து நம்ம திருப்பதியில வந்து சுவாமி எழுப்பறிச்சே இந்த சுப்பிரபாதத்தை கேட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் ஆஃப் தி சுப்பிரபாதம். இது ஆக்சுவலா முதல்ல சொன்னது விஸ்வாமித்ரர். இதுல என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம். கௌசல்யா சுப்ரஜா ராமா, கௌசல்யாவோட ரொம்ப நல்ல குழந்தையான ராமா. பூர்வா அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் டைரக்ஷன், கிழக்குல வந்து சூரியன் உதிச்சுடுத்து. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா, எழுந்துரு நரசார்தூலா, அதாவது நரன்கள் மனுஷர்கள்ல வந்து யாரு ரொம்ப வந்து ஒரு கிரேட் மேனோ அவால அப்படி அட்ரஸ் பண்ணலாம். ஸோ தி கிரேட் மேன், தி கிரேட்டஸ்ட் அமங் மென், எழுந்துரு அப்படின்னு சொல்லி கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம், ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொல்றா இல்லையா, அதே தான் சொல்றார். உன்னோட கர்த்தவ்யம் சுவாமிக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அதாவது கரெக்ட் டயத்துல எழுந்து நீ உன்னோட கர்த்தவியத்தை பண்ணு, உன்னோட டியூட்டியை பண்ணு அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் இங்க சொல்றார். அப்படி என்ன டியூட்டி அப்படின்னா, போய் அதே சரயு நதியில குளிச்சுட்டு
உடனே சந்தியாவந்தனம் பண்ணா. இது பிராத்த சந்தியாவந்தனம். இதுல இருந்து ரெண்டு ராஜகுமாரர்களும் முடிச்சுட்டும் வந்து கை கூப்பி நின்று, குருஜி நம்ம கிளம்பலாமா, நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்னா. அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து திருப்பி வந்து நடக்க ஆரம்பிச்ச. நடந்துட்டே இருக்கிறச்சி ஒரு அழகான ஒரு ஆசிரமத்தை பார்த்தா. ஆசிரமத்தை பார்த்த போது இது என்ன ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்பார். ராமர் வந்து ரொம்ப குவயட்டான பர்சன், யாரோடையும் பேச மாட்டார், இங்க பார்க்க மாட்டார், அங்க பார்க்க மாட்டார் அப்படின்லாம் நம்ம டிவி சீரியல்ல பார்த்துருக்கோம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து இது மாதிரி பெரியவா கிட்ட எல்லாம் ரொம்ப நிறைய பேசுவாளாம். யாருக்கு நிறைய நாலேஜ் இருக்கோ, யாருக்கு நிறைய வந்து விஸ்டம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, இது மாதிரி பீப்புள் கிட்ட எல்லாம் பேசுறதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா அவகிட்டே நம்ம நிறைய கத்துக்கலாம்ல. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்றோம், இந்த தப்பை பார்த்து நம்மளோட வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைல இருந்து கத்துக்கும். இப்போ அதே தப்ப அவ ஃப்ரெஷ்ஷா பண்ணி கத்துக்கணும்னா ரெண்டு வாட்டி தப்பாயிடுறது இல்ல. அதுக்கு பதில அந்த சின்ன குழந்தை அந்த பெரிய குழந்தைய பார்த்து கத்துருந்ததுன்னா அப்ப அந்த சின்ன குழந்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா வளரும். அப்படி அது மாதிரி ராமர் வந்து ஸ்மார்ட்டா வளரணும்னு பாக்குறாரு. அவ என்ன பண்ணுவாரா, பெரியவா, நல்லா படிச்சவா, இது மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவா, இது மாதிரி மனுஷாலோடையே இருப்பாரா, அவகிட்டேருந்து நிறைய விஷயங்களை பேசி பேசி கத்துப்பாராம். சோ இப்ப ராமர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். அவர் இப்ப அந்த ஆசிரமத்தை பார்த்து இது என்ன ஆசிரமம் அப்படின்னு கேட்டாலாம் விஸ்வாமித்திரன் பார்த்து. அப்ப சொன்னாராம், இது வந்து காமாசிரமம்னு பேரு. இங்க வந்து சிவனும் பார்வதியும் தபஸ் பண்ணிட்டு இருக்காச்சே, காமதேவன் அதாவது மன்மதன் இங்க வந்து அவளோட தபஸை கலைக்கணும்னு நினைச்சு இங்க அவரை அங்கம் இல்லாம பண்ணிட்டா, அனங்கனா பண்ணிட்டா சிவன். எப்படி அப்படின்னா அவரோட நெற்றிக்கண் திறந்து அவரை அப்படியே வந்து பொசுக்கிட்டாராம் அவர். அப்போ அங்கமே இல்லாம போயிட்டா, அனங்கனா போயிட்டா அப்படிங்கிறதுனால இந்த தேசத்துக்கே வந்து அங்க தேசம்னு வந்து இந்த ஆசிரமத்துக்கு காமாசிரமம்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கதான் தங்க போறோம் அப்படின்னாலாம். அவாலாம் அங்க வரத பார்த்த உடனே அந்த ஆசிரமத்துல இருந்த ரிஷிகள் ஓடி வந்து அவளை அழைச்சு அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு தங்கறதுக்கு என்ன வசதி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அவளை அங்க தங்க வச்சாலாம். ஒன்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பேன், இங்க இங்குமே நடுவுல ஹோட்டல்ஸ் இல்லை, எங்குமே ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை. இவ பாட்டு நடந்து போயிட்டே இருக்கா, அங்கங்க கிடைக்கிறத சாப்பிட்றா, தங்கறதுக்கு என்னென்ன இடம் இருக்கோ அங்கங்க நிம்மதியா தங்கின்னு இருக்கா. அதுவும் இல்லாம இங்கான ஆசிரமங்கள் வந்ததுன்னா ஆசிரமத்துல இருக்கிறவா இவா இந்த ஆசிரமத்துக்காரா இல்ல, அவா அந்த ஆசிரமத்துக்காரா இல்லைன்னு இல்லாம எல்லாரும் வாங்கன்னு உள்ள அழைச்சு அவளுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறா. இது விஸ்வாமித்ரர் அப்படிங்கறதுனால இல்ல, ஜென்ரலாவே நம்மளோட ட்ரெடிஷன் இப்படிதான் இருந்தது. முன்னாடி காலத்துல வில்லேஜ்ல எல்லாம் வீடு எப்படி இருக்கும்னா, வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து ஒரு ரெண்டு சைட்லயும் வந்து ஒரு போர்ட்டிகோ மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து வீட்டுல அன்னைக்கு சாப்பிட்டுட்டும் கொஞ்சம் சாதத்தை எடுத்து ஒரு பானையில வச்சு அந்த ஓரத்துல வச்சு இன்னொரு ஒரு பானையில வந்து ஜலத்தை தண்ணிய வச்சு அது மேல ஒரு டம்ளரோட வச்சு அந்த இடத்துல வச்சிருப்பான். எதுக்குன்னா யாரான வந்து அந்த வழியா போயின்னு இருக்கிறவா அவளுக்கு வந்து பசிக்கிறது அப்படின்னா ஒரு பானை அங்க இருக்கிறத பார்த்தா ஓ இதுல சாப்பாடு இருக்குன்னு தெரியுமா, இங்க தண்ணி இருக்குங்கிறது தெரியுமா, அவ பாட்டு வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த வீட்டுல இருக்கவா யாரு, இவா என்ன நினைச்சுப்பானா அதை எடுத்துட்டேனா, இதெல்லாம் அவ யோசிக்கவே வேண்டாம். இப்படிதான் இருந்தது, யாருக்குமே பசியோட தூங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது. அதுவும் இல்லாம அந்த போர்ட்டிகோ ஏரியா இருக்கு இல்லையா, அங்க வந்து அவ பாட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு கிளம்புறது அவளோட டிராவல வந்து கண்டினியூ பண்ணுவா, அவளோட ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவா. சோ அது மாதிரி ஒரு எல்லாமே தனக்கு மட்டும் அப்படின்னு வச்சுக்கிற ஒரு கல்ச்சரே நம்மளோடது கிடையாது. எல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் அப்படிதான் இருந்தது நம்மளோட பாரத தேசம். ஸோ எனிவேஸ் இங்கே வந்து விஸ்வாமித்ரரும் ராமரும் லக்ஷ்மணரும் அங்கே வந்து நைட்டு தங்கிட்டும் காலம்பரி எழுந்து நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறச்சி சந்தியாவந்தனம் எல்லாம் முடிச்சுட்டும் இவா ரெண்டு பேரும் இவா மூணு பேரும் கிளம்பினாலாம். கிளம்பின போது ஒரு போட் ரெடியா இருக்கு அப்படின்னாலாம் அந்த போட்ல ஏறி இந்த நதியில வந்து கிளம்பினா. கிளம்பின போது திடீர்னு குஷ்ஷன ஒரு பயங்கர சத்தம் ஒண்ணு வந்துதான். இது என்ன என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு ராமர் வந்து விஸ்வாமித்ரர் கேட்டாலாம். விஸ்வாமித்ரர் சொன்னாலாம், இது சரையு நதியும் கங்கையும் கலக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே ரெண்டு நதிகள் கலக்கிற இடம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சங்கமத்துக்கு வந்து வேண்டிக்கிறதுங்கிறது பழக்கம் உண்டு. அதன்படி விஸ்வாமித்ரர் சொன்னாராம், இந்த இடத்துல கண்ணை மூடின்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கோங்க, இந்த கங்கா நதியும் சரையு நதியும்
சேர்ற இடத்துல அந்த கங்கை கிட்டையும் சரையு கிட்டையும் வேண்டிக்கோங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அதன்படி ராமரும் லக்ஷ்மணரும் வேண்டிண்டாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது பாக்கி அட்வென்ச்சர் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். சீதாராம்.